இருக்குது என்பதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஒரு ஜோதிடம் என்பது பாவ புண்ணிய கணக்குகள் ரெண்டுமே வந்து சேர்ந்தது தான். ஸோ அந்த புண்ணியங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும், பாவங்கள் எங்கெங்கே இருக்குது என்பதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். புண்ணியங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நிறைவே கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணமாக உங்களுக்கு வந்து ஒரு ஜாதக கட்டம், நீங்கள் பிறந்த தேதி, யோகம், கரணத்தின் அடிப்படையில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரின் அடிப்படையில் ஒரு ஜாதக கட்டம் வந்து அமையும். ஒரு ஜாதக கட்டம் இருக்குது அப்படின்னா ஜாதக கட்டங்கள் இருக்கும்போது 9 கிரகங்கள் வந்து உள்ளார வந்து இருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் போட்டுடலாம், இதில் வந்து சூரியன் இருக்காரு, செவ்வாய், சுக்கிரன், அதே போல புதன், ராகு, கேது, குரு, சனி, இப்படி 9 கிரகங்கள் இருக்கு அப்படின்னா, இந்த 9 கிரகங்களுமே உங்களுக்கு வந்து நன்மை பண்ணுவாங்களா அப்படின்னா டெஃபினட்டாக பண்ண மாட்டாங்க. அதே போல் 9 கிரகங்களும் தீமை பண்ணுவாங்களா, கெடுபண்ணை தருவாங்களா அப்படின்னா டெஃபினட்டாக அப்படியே வந்து நடக்காது. ரெண்டுமே கலந்த அமைப்புகளில் தான் இருக்கும். அவரவர்களுடைய முன்ஜென்ம பாவ புண்ணிய கணக்குகளுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த குடும்பத்தினுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற்போல் அந்த தலைமுறை, அதாவது 7 தலைமுறை இருக்கு இல்லையா, அதனுடைய பாவ கணக்குகள் புண்ணிய கணக்குகளுக்கு தகுந்தாற்போல் இந்த 9 கிரகங்களில் சில கிரகங்கள் வந்து நன்மை பண்ணுவாங்க, சில கிரகங்கள் வந்து தீமை பண்ணுவாங்க. அந்த அளவீடுகள் என்பது வந்து நமக்கு மாறிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த செவ்வாய் உங்களுக்கு வந்து புண்ணிய கணங்களை வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து வந்திருக்காரு அப்படின்னா, இந்த செவ்வாய் வந்து அந்த புண்ணியத்தை வந்து எப்பொழுது தருவார் என்ற அப்படின்னு பார்க்கும்போது, இந்த செவ்வாயினுடைய தசை அல்லது புத்தி, செவ்வாயுடைய தசை அல்லது புத்தி, அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் அந்த புண்ணியம் என்பது நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ மற்ற இந்த செவ்வாய் தசை, செவ்வாய் புத்தி இல்லாத பிற தசைகள், பிற புத்திகளில் நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த செவ்வாய் எந்த இடத்துல வந்து நிற்கிறாரு, மிதுன வீட்டில் வந்து நிற்கிறாரு. ஸோ அவர் நிற்கிறது வந்து உங்களுக்கு வந்து மிருகசீரிஷம் நட்சத்திரம்னு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நட்சத்திரத்தினுடைய விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கோம். ஸோ இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை வந்து சோமஸ்கந்தர். அப்போ சோமஸ்கந்தருடைய வழிபாட்டை நம்ம செவ்வாதசை, செவ்வாய் இல்லாமல் வாழ்நாள் முழுவதுமே வாரத்தில் ஒரு முறை, ரெண்டு முறை தொடர்ந்து நம்ம வந்து எடுத்துகிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த செவ்வாய் வந்து எப்பொழுதுமே ஆக்டிவேட்டில் நமக்கு வந்து இருந்துகிட்டே இருப்பார். இப்போ ஆக்டிவேட்லேயே அவர் வந்து இருக்கும்போது அப்போ செவ்வாயினுடைய காரகங்கள் எல்லாமே நமக்கு வந்து நிறைவாக வந்து கிடைக்க ஆரம்பிச்சு. செவ்வாய் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிலம், அதே போல் கட்டுமானங்கள், பில்டிங் கட்டுறது, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலைமை, அதாவது நிர்வாக தலைமை, நிர்வாக பொறுப்புகள், அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு வேலை வாய்ப்பு, அல்லது அந்த திறமையில் வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் பண்ணுறது, அல்லது செவ்வாயினுடைய காரகத்தில் வந்து தொழில் வந்து அமைவது, இப்படி ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த நன்மைகள் வந்து நமக்கு வந்து எப்பொழுதுமே வந்து கிடைச்சிட்டே இருக்கும். அது லக்னத்தின் படி பார்க்கும்போது அந்த தன்மைகள் வந்து மாறும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மீனா நக்கலத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா 4 இடமாக வரும்போது அடிக்கடி இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பும், வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் நமக்கு வந்து கிடைக்கும்னு எடுத்துக்கலாம். அதே நீங்கள் வந்து கன்னி லக்னத்தில் வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னா 10 இடமாக வந்து அமைவதாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு பில்டராக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ அது லக்னத்துக்கு தகுந்தாற்போல் அந்த யோக பலனை வந்து நிச்சயமாக நமக்கு வந்து கொடுத்துரும். அப்போ முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஜாதகத்தில் 9 கிரகங்களில் யார் யாரெல்லாம் யோக பலனை வந்து வச்சுருக்காங்க, யார் யாரெல்லாம் பாவக்கணக்குகளை வந்து வச்சுருக்காங்க, அந்த யோக கிரகங்கள் எது, அந்த யோகத்தை நம்ம வந்து பிறவி முழுவதுமே, ஆயுள் முழுவதுமே வந்து நிறைவாக எப்பொழுதுமே பெற்றுகிட்டே இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம வந்து ஜோசியத்தில் வந்து தெரிஞ்சுக்கணும்.
அதை ப்ராப்பராக நம்ம வந்து பண்ணினாவே நம்மளுடைய பெரும்பான்மையான பிரச்சனைகள் வந்து நிச்சயம் வந்து சரியாயிடும். அதில் 9 கிரகங்களில் உங்களுக்கு 4 பேர் நன்மை பண்ணட்டும், 5 பேர் பண்ணட்டும், 6 பேர் பண்ணட்டும், 7 பேர் பண்ணட்டும், அது யார் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை முறையாக நம்ம வந்து அடிக்கடி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த காரகத்தின் வாயிலாக நமக்கு ஏராளமான நன்மைகள் எப்பொழுதுமே வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ பணம் நமக்கு வந்து நிறைவாக வந்து கிடைச்சிட்டே இருக்கும்போது செலவுகள் கொஞ்சம் நடந்தாலும் நமக்கு வந்து பெருசாக வந்து தெரிவிக்காது, வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் 9 கிரகங்களில் யார் யாரெல்லாம் புண்ணிய கிரகங்களில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாவ கணக்குகளில் யார் இருக்காங்க, அது பரிகாரங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அது வந்து செகண்டரி தான். எப்பொழுதுமே பரிகாரங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, புண்ணியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்ல வரேன். சரிங்களா? இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க எத்தனையோ கோடி மக்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு எல்லாமே நம்ம வந்து ஜாதகம் பார்க்காம லைவில் அவங்க ஜாதகத்தில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் இந்த புண்ணியங்கள் இருக்கோ அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயம் வந்து சொல்ல முடியும். எதன் அடிப்படையில் சொல்ல முடியும்னா, அந்த ஜாதகர் பிறந்த திதி நித்திய நாம யோகம் கரணத்தின் அடிப்படையில் அதை தெளிவாக நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ இந்த அமைப்புகள் வந்து பிறந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தந்த இடங்களிலாம் அவர்களுடைய புண்ணியங்கள் நிச்சயமாக இருக்கும், உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். கரெக்டாக? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க, உதாரணத்திற்கு இப்போ நாம யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 27 நாம யோகங்கள் இருக்கு. கரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 11 கரணங்கள் இருக்கு மொத்தம். திதிகள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் வளர்பிறையில் ஒரு 15 திதி, தேய்பிறையில் ஒரு 15 திதி, ஆக மொத்தம் பார்க்கும்போது ஒரு 30 திதிகள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதில் இந்த நாமயோகங்கள் கரணங்கள் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இந்தந்த இடங்களில் உங்களுடைய புண்ணியங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆணித்தரமாக வந்து சொல்ல முடியும். சரிங்களா? அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் முறையாக நம்ம வந்து பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே ஒவ்வொன்றா நமக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ முதல்ல வந்து திருவி வியாதிப்பாளர் மகேந்திரன், மகேந்திரன் ஆமாம், கரணத்தில் வந்து பாலவன் நாகவன், பாலவன் நாகவன் ஆமாம். இந்த நாமயோகத்தில் பிறந்தவங்க யாருக்கு எப்படி இருக்கணும்னு எப்போ பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது திருதி வேதிவாதம் மகேந்திர நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலோ, அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது நட்புகளில் உறவுகளில் யாராவது இருந்தாலோ, கரணத்தில் வந்து பாலவும் நாகவும் கரணத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தாலோ, லக்னத்தில் வந்து எந்த லக்னமாக இருந்தாலும் ஓகே தான், 12 லக்னம் ராசிலே அதே மாதிரி தான், 12 ராசி இதில் நீங்கள் பிறந்திருந்தாலும் இப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து பொருந்தும். ஸோ உங்களுடைய யோகங்கள் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா, திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரங்கள் தான் இருக்கும். ஸோ இந்த இடங்களில் தான் உங்களுடைய யோகங்கள் தான் எப்பொழுதுமே இருக்கும். அந்த யோகத்தை நீங்கள் முழுமையாக வடிவமைக்கணும் அப்படின்னா, இயல்பாக வந்து என்னென்னா, அந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்து அதனுடைய தசை புத்தி நடந்தால் நமக்கு வந்து கிடைக்கும். அல்லது கோச்சாரத்தில் வந்து தசாநாதனோ புத்திநாதனோ அந்த இடத்துக்கு திருவாதிரைக்கோ சுவாதிக்கோ சதயத்துக்கோ வரும்போது நமக்கு வந்து கிடைச்சிடும். மற்ற நேரங்களில் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. உதாரணத்துக்கு ஒரு கிரகம் இப்போ வந்து சுவாதியில் வந்து சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, வாழ்நாள் முழுவதுமே அந்த யோகம் கிடைக்குமானா கிடைக்காது. சந்திர தசை சந்திர புத்தியில் தான் கிடைக்கும், மற்ற நிலைகளில் கிடைக்காது.
அப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னா, இந்த மூணு நட்சத்திரங்களையும் பலப்படுத்திட்டோம் அப்படின்னா, அதை இயக்கிக்கிட்டே இருந்தோம்னா, ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, அதில் எந்த கிரகம் இருந்தாலும் ஞானத்துலேயோ கோச்சாரத்துலேயோ எந்த கிரகம் வரும்போதும் நமக்கு வந்து அந்த நன்மையை வந்து கொடுத்துருவோம், கரெக்டாக. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, திருவாதிரைக்கு உண்டான உணவு வந்து மாதளம் பழம். சுவாதிக்கு வந்து தேன். சதயத்துக்கு வந்து திராட்சை. அதே போல் திருவாதிரைக்கு உண்டான தெய்வம் வந்து தில்லை நடராஜர். சுவாதிக்கு வந்து மகாலட்சுமி. ஆனால் எந்த மாதிரி லட்சுமியாக இருக்கணும் அப்படின்னா, ஸ்ரீரங்கம் வேண்டாம், ஸ்ரீரங்கம் போகாதீங்க. லட்சுமி நாராயணன், லட்சுமி நரசிம்மர், லட்சுமி ஐங்கிரிவர், அந்த மாதிரி லட்சுமி வந்து வேண்டாம். அதை தவிர மீதி ஆலயங்கள் இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய அவதாரங்கள் இருக்காங்க இல்லையா, ருக்மணி, அலமேடு, அந்த மாதிரி அவதாரங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி வழிபாடுகளை வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த திருதி வேதிபாதம் மகேந்திரன் அம்மையத்தில் பிறந்தவர்களுக்கும் பாலவகரண நாகவகரணத்தில் பிறந்தவர்களுக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மகாலட்சுமி, இப்போ நான் சொன்ன மாதிரி மகாலட்சுமி வழிபாடு பண்ணிங்கன்னா தான் நற்பலன்கள் வந்து அதிக அளவில் வந்து கிடைக்கும், சரிங்களா. இப்போ அடுத்தது, இங்கே சதயத்துக்குண்டான தெய்வம் வந்து யமன், யமதர்மம், யமராஜா, யமதர்மராஜா. ஸோ யமனுடைய தரிசனம் வந்து எடுக்கும்போது இது வந்து பூஸ்ட் ஆகும். முதல்ல இது மூணுமே ஏதாவது ஒரு விஷயத்தை உணவுலேயோ வழிபாட்டிலேயோ ஏதோ ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து. அல்லது திருவாதிரை, சுவாதி, சதயத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரங்களையாவது வந்து சொல்லணும். மந்திரங்கள் சொல்ல தெரிஞ்சால் சொல்லுங்கள், அப்படி இல்லை அப்படின்னா யாருக்கு முறையாக சொல்ல தெரியுமோ அவங்ககிட்ட போயிட்டு சொல்ல சொல்லி அதை வந்து நீங்கள் வந்து மொபைலில் வந்து ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு அந்த மந்திரங்களை வந்து நீங்கள் கேட்கலாம். அப்புறம் உங்களுக்கே உச்சரிப்பு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நீங்களே கூட சொல்லிக்கலாம், கரெக்டாக. ஆனால் மந்திரங்களை வந்து சொல்லும்போது தவறாக சொல்லக்கூடாது, சரியாக சொல்ல தெரியும் அப்படின்னா சொல்லுங்கள், அப்படின்லாம் யார் கரெக்டாக சொல்லுவாங்களோ அவங்ககிட்ட சொல்ல சொல்லி ரெக்கார்டிங் பண்ணி அதை வந்து கேட்டுக்கலாம், ஓகேவா. இப்போ இதே திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரம் யாருக்கு வந்து பாதிப்பை தரும் அப்படின்னா, ஆயுஷ்மான், துருவம், சித்தம், மூணு நாம யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் இந்த திருவாதிரையும் சுவாதியும் சதயமும் கடுமையான தோஷத்தை வந்து ஏற்படுத்தும். நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கும், பண கஷ்டங்கள் வர்றதுக்கும், வியாதிகள் வர்றதுக்கும், உங்களை சுற்றி என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அத்தனை பிரச்சனைக்கும் காரணமான நட்சத்திரங்கள் வந்து இதுதான், இந்த இடம் தான். நீங்கள் ஆயுஷ்மான், துருவம், சித்தத்தில் பிறந்துட்டீங்கன்னா அப்படியே தலைகளெலாம் மாறிடுங்க எல்லாமே. அப்போ இந்த மூணு இடத்துக்கு உண்டான தோஷ நிவேத்தியை பண்ணாமல் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து டெவலப்பே ஆக முடியாது, கரெக்டாக. அப்போ திருவாதிரைக்கு உண்டான தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம அதிராம்பட்டினம் சிவன், அதிராம்பட்டினம் சிவன், அதிராம்பட்டினம் சிவன் இது எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டுக்கோடை பகுதியில் இருக்கு. பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் இந்த கோவில் வந்துருக்கு.
சுவாதிக்கு உண்டான தெய்வம் வந்து மருதமலை. மருதமலையில் இருக்கக்கூடிய நடாயுதபாணி சதயம் நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகார ஸ்தலம் வந்து பரமக்குடி முத்தாள பரமேஸ்வரி. கரெக்டா, இதுல நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் பாதிப்பு உண்டு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கொஞ்ச நாளைக்கு எதா இருந்தாரு, ஒரு வருடங்கள் வந்து இங்கே தான் இருந்தாரு. இப்போதான் வந்து பூரட்டாதிக்கு அடுத்த நட்சத்திரம் போயிருக்காரு. நீங்க மேஷ லக்னமாக இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபம் சேமிப்பு அதெல்லாம் காலி பண்ணியிருப்பாரு. ரிஷப லக்னமாக இருந்தால் தொழில் கண்டிப்பாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் கடந்த ஒரு வருடங்களாக. அதுவே நீங்கள் வந்து கடக லக்னமாக இருந்தீங்கன்னா மரணம், மரணத்துக்கு இணையான துன்பங்கள்லாம் நிறைய நடந்திருக்கும். படுத்த படுகையாகி அதுக்கப்புறம் வந்து எழுந்திருச்சிருப்பீங்க. குறிப்பாக வந்து முழங்கால் வலி, முழங்கால் அறுவை சிகிச்சை, தூக்க குறைபாடு, சளி பிடிக்கிறது, உடல் மந்தமாக இருக்கிறது, இந்த மாதிரி தொல்லைகள்லாம் நிறைய வந்து அனுபவிச்சிருக்கீங்க. ஆயுஷ்மான் துருவம் சித்தம் மாமயோகத்தில் பிறந்தவர்கள் 2000 கடந்த ஒரு வருடங்களாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து அனுபவிச்சிருப்பீங்க. நல்லா பாருங்க. அப்ப இதுக்கு மேல வந்து எந்த கிரகங்கள் வந்தாலும், இப்ப சனி வந்ததுனால அதை கொடுத்தாரு, ராகு வந்து கீழே வந்துட்டு இருக்காரு, எங்கே ரேவதியில் இருக்காரு, அது வந்து உத்திரட்டாதி, அடுத்து வந்து புரட்டாதி, அடுத்து சதயம் வருவார். இப்போ ராகுலாம் உள்ளார வரும்போது லக்ன கடக லக்னத்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா மரணத்துக்கு உண்டான ராகுங்கிறதுனால மரணம், மரணத்துக்கு இணையான துன்பங்களை வந்து ஏற்படுத்தலாம், விபத்தை ஏற்படுத்தலாம். ஸோ நீங்களும் வந்து வர கிரகத்துக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கு. குரு பகவான் இங்கே கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை இந்த இடத்துல வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா பெரும் தன இழப்புகள் வந்து ஏற்படும், ஏமாற்றங்கள். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை அயோக்கிய பெய்ய கெட்ட மனிதர்கள், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அவைகளால் வந்து பெருந்தன இழப்புகள் என்பது ஏற்படும். ஷேர் மார்க்கெட் போனீங்கன்னா ரொம்ப தூத்துட்டு வைத்திருக்கீங்க. கரெக்டா, கேது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இங்கே இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க திருமண வாழ்க்கை வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும். யாருக்கெல்லாம் வந்து ஆயுஷ்மான் துருவ சித்தம் ஆகியவற்றில் பிறந்து புதுசாக கல்யாணம் ஆனிச்சோ அவைகளெல்லாம் வந்து நிறைய கருசிதைகள் வந்து நடந்துருக்கணும். குழந்தை பிறப்பில் பெரிய தொல்லைகள் வந்து உருவாகிருக்கும். இல்லை இருவரோட கல்யாணம் ஆகிடுச்சு, நாங்கள் வந்து 40-45 வயசில் இருக்கோம், 50 வயசில் இருக்கோம் அப்படின்னா மென்சஸில் பிரச்சனைகள் நடந்தாங்க, சிறுநீர் தொற்று. ஸோ அந்த மாதிரிலாம் தொல்லைகள் வந்து அங்கே கேது வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஆயுஷ்மான் துருவம் சித்தம் அமையவத்தில் பிறந்தவர்கள் ஸோ இந்த மாதிரிலாம் அவங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா அதிரம்பட்டி, அதிரம்பட்டினம் சிவன் பட்டுக்கோட்டையில் இருக்கார், மருதமலை தண்டாயுதபாணி, இங்கே வந்தீங்கன்னா பரமக்குடி முத்தாள பரமேஸ்வரி, மூணு பேரையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது இந்த பாதிப்புகள் வந்து நிச்சயம் வந்து சரியாக இருந்துச்சு. சரிங்களா, அடுத்து கடைசி டீம் சூளம் அரியன் வைதரிதி சதுஸ்மாத காரணம். இப்போ கடைசியாக ஆமாம்